Hi friends, நல்லா கேப்டன் ஜிபி வச்சிருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா ஜிமெயிலுடைய புது அப்டேட் தான். பிசியில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் பிசியில் வந்து உங்களுடைய ஜிமெயிலில் லாகின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ லாகினில் தான் இருக்கிறேன். லாகின் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை புது அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுனா, இங்கே செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி டை த நியூ ஜிமெயில் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதோடய உங்களுக்கு நியூவாக ஒரு லுக்கு உங்களுடைய ஜிமெயில் இதெல்லாம் வந்திருக்கும். இதில் புது புதுசாக அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஆப்ஷன்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பாருங்கள். புதுசாக வந்ததோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப இது. இங்கே பார்த்துருந்தீங்க, ஒரு மெயில் வந்துச்சு அப்படின்னா அதில் எதுவும் அட்டாச் பண்ணி வந்துருச்சுன்னா அதை கூட அட்டாச்சோட காட்டும். நீங்கள் நார்மலாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட்லாம் காட்டாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சிலவங்கள்ட்ட உங்களுக்கு மெயில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குயிக் ரிப்ளை, நீங்கள் வந்து மொபைலில் உள்ள ஜிமெயில் அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது மெயில் வந்துச்சு அப்படின்னா குயிக் ரிப்ளைன்னு சொல்லிட்டு நமக்கு கீழே காட்டும். அந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கிருங்க இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை கூட டைரக்ட் டக்குன்னு கிளிக் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். இது வந்து யாருக்கும் நமக்கு இந்த மாதிரி பர்சனலாக மெசேஜ் மெயில் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு வந்து உங்களுக்கு குயிக் ரிப்ளை நீங்கள் இது மூலமாக பண்ணிக்கலாம். இது வந்து மொபைல் ஆப்ஸுக்கு மட்டும் தான் இருந்துச்சு ஜிமெயிலில், இப்போ வந்து பிசிக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மெயிலுக்கு நீங்கள் வந்து கொண்டு போகும் கர்சர் கொண்டு போகும்போது பாருங்கள் ஒன்று ஒன்றா காட்டுறாங்க. இங்கே நீங்கள் டெலீட் பண்ணுறது, ஆர்ச்சிவ் பண்ணுறது, அப்புறம் வந்து மெயிலை வந்து மாஸ்க் பண்ணுறது, அப்புறம் இங்கே வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரைட்டில் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர், நீங்கள் எதுவும் மெயிலில் வந்து கேலண்டர் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கீப் இந்த இதில் வந்து கொஞ்சம் எழுதுறாங்க இது பண்ணிக்கலாம். இது இந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் பார்த்துட்டு போய் கூகுளில் இருக்குது, உங்கள் மொபைல் இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்க், டாஸ்க்னால் ஏதாவது ஒரு நோட்ஸ் மாதிரி தான், நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ தான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாம்னா பாருங்கள் அங்கே லோடிங் ஆகுது. இதை பார்த்தா தெரிஞ்சுங்க, இந்த படத்தை பார்த்தாவே நம்ம வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கிறதா. இது மூலமாக நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுட்டு இது சேர்க்க வேண்டிய சேர்ச்சி இது பண்ணிவிட்டு உங்கள் மெயிலில் நீங்கள் அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் தேவைப்படுச்சுன்னா இங்கே போய் நீங்கள் கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்க்க போனீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் உங்களுடைய கம்போஸ் மெயில், கம்போஸ் மெயிலில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி யாருக்கும் கம்போஸ் பண்ணி நீங்கள் மெயில் அனுப்பும்போது அது வந்து ஒரு நாளில் ஒரு வாரத்தில் இல்லை ஒரு வருஷத்தில் வந்து அதை வந்து டெலீட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டெலீட் ஆன கூட நீங்கள் கம்போஸ் மெயிலில் போய் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கம்போஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது ஒரு இது மெயிலுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு மெயிலை செட் பண்ணிட்டு இங்கே ஏதாவது சப்ஜெக்ட் நீங்கள் கொடுக்குறேன்னு கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த புதுசாக ஒரு இந்த ஆப்ஷன் இருக்கும். முன்னாடிலாம் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் வந்து எக்ஸ்பயர், இந்த மெயில் வந்து எக்ஸ்பயர் ஆகிறது ஒன் வீக்காக பாருங்கள், ஒன் டே, ஒன் வீக்கு, ஒன் மந்த்து, த்ரீ மந்த்து, ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் டே கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து எஸ்எம்எஸ் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இல்லை அப்படின்னா விட்டுருக்கலாம். வேணும்னா நீங்கள் இது டிக்கு கொடுத்துங்க, இல்லைனா இது விட்டுருங்க. நீங்கள் இப்போ சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன் ஹவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஒன் ஹவரில் வந்து இந்த மெயில் வந்து அவர் பார்த்ததுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். இந்த ஒரு நல்ல மெத்தடு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு எதுவும் மெயில் அட்டாச் பண்ணி வந்துருச்சுன்னா அட்டாச் எங்கள் மேலேயே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். நீங்கள் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி தான் அட்டாச் ஓப்பன் பண்ணுறது இல்லை, அவசியம் இல்லை. நீங்கள் டைரெக்டாகவே இந்த அட்டாச்சுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன அட்டாச் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் போய் பார்த்துக்கலாம். டைரெக்டாக கூட அதை வந்து டெவலப் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். மெயிலை ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை. அப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணால் கூட உங்களுக்கு பண்ணுற அட்டாச் காட்டணும். இப்படி தான் வந்து முன்னாடி இருந்த மெயில் இருந்துச்சு. இப்போ புதுசாக கொடுத்தது வந்து நம்ம மெயில் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து இந்த அட்டாச்சை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த புது இது அப்டேட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மாறினா கூட திரும்ப அதே ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேக் டு கிளாசிக் ஜிமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய இது வந்து வந்துடும். அதான் நண்பர்களே, ஜிமெயில் வந்து புதுசு புதுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிமெயிலில் இன்னும் புதுசான அப்டேட்ஸ்லாம் ஆரம்பம்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஷேர் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.